அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆங்கிலம் எளிய முறையில் தமிழ் வழியில். இன்னைக்கு நம்ம பாஸ்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலம் பத்தி பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ நேத்திக்கோ இல்ல அதுக்கு முன்னாடியோ நடந்ததை சொல்றதுக்கு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்க இருக்கிற சென்டென்சஸ் பாருங்க. ஐ டிட், நான் செய்தேன். வி ட்ரைடு, நாங்கள் முயன்றோம். You told, நீ சொன்னாய். You bought, நீங்கள் வாங்கினீர்கள். They asked, அவர்கள் கேட்டனர். இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், அதாவது ஒரு செயல் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும்பொழுது நம்ம இந்த பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிற சென்டென்சஸ் பாருங்கள். He was doing, அவன் செய்து கொண்டு இருந்தான். She was seeing, அவள் பார்த்து கொண்டு இருந்தாள். அனு was reading, அவள் படித்து கொண்டு இருந்தாள். It was walking, அது நடந்து கொண்டு இருந்தது அப்படின்னு வரும். இந்த பாஸ்ட் டென்ஸ் கூடவும் பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் கூடவும் நாம் சில வார்த்தைகளை இந்த மாதிரி சேர்த்து பெரிய வாக்கியமாக ஆக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற சென்டென்சஸ் பாருங்கள். ஐ ஸ்டடீட் எஸ்டர்டே, நான் நேற்று படித்தேன். ஐ வாஸ் ஸ்டடியிங் எஸ்டர்டே அப்படின்னா நான் நேற்று படித்து கொண்டு இருந்தேன். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு இப்போ நல்லா புரியும். அடுத்த சென்டென்சஸ் பாருங்கள். ஹீ வாஸ் ரைட்டிங் எஸ்ஏ, அவன் கட்டுரை எழுதி கொண்டு இருந்தான். She was playing on the ground, அவள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்தாள். அனு was selling fruits, அனு பழங்களை விற்று கொண்டு இருந்தாள். It was walking on the road, அது சாலையில் நடந்து கொண்டு இருந்தது. They are working in the factory, அவர்கள் தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு வரும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சா தான் வாக்கியங்களை எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் முடியும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன வெர்ப், அதாவது வினைச்சொற்கள், ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸோட கத்துக்கோங்க. திங்க், தாட், நினைக்கிறான், நினைத்தான், அது மாதிரி வரும். டீச், டாட், ஈட், ஏட், ஸ்பீக், ஸ்போக், ஸ்லீப், ஸ்லெப்ட், லேர்ன், லேர்ன்ட், கோ, பென்ட், ஃபீல், ஃபெல்ட், பை, பாட், செல், சோல்டு. இதையெல்லாம் யூஸ் பண்ணி சின்ன சின்ன வாக்கியங்களை பயிற்சி செஞ்சு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஃப்யூச்சர் டென்ஸும் ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸும் கற்றுக்கலாம் அடுத்த வீடியோவில். வணக்கம்.